சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் போலீசார் ஒருவர் கடை ஊழியரை கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தவறு செய்த போலீசார் மீது நடவடிக்கை பாயுமா? இறைச்சி கடையில் பணியில் இருந்த இளைஞர் சமீரை பெரும்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஷூ காலால் மிதிக்கும் பதபதைக்கும் காட்சிதான் இவை. காலால் எட்டி உதைக்கும் அளவிற்கு என்ன செய்தார் சமீர்? சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் நேதாஜி நகர் பகுதியில் JKM சிக்கன் என்ற இறைச்சி கடை செயல்பட்டு வருகின்றது. இந்த கடைக்கு கடந்த வியாழக்கிழமை மாலை பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் ஜான் போஸ்கோ மற்றும் காவலர் ஒருவரும் வந்துள்ளனர். அப்போது இறைச்சி கடையில் பெற்றோரை இழந்து ஆதரவற்ற இளைஞர் 20 வயதுடைய சமீர் என்பவர் பணியில் இருந்துள்ளார். நேராக கடைக்கு வந்த போலீசார் இருவரும் சமீரிடம் சில விவரங்களை கேட்டுள்ளனர். அத்துடன் ஏன் முகக்கவசம் அணியவில்லை என்றும் கேட்டுள்ளனர். அதற்கு சமீர் முறையாக பதில் சொல்லவில்லை என்று தெரிகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் ஜான் போஸ்கோ சமீரை தகாத வார்த்தைகளால் திட்டத் தொடங்கியுள்ளார். ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் சமீரை கடையின் உள்ளே சென்று கீழே தள்ளிவிட்டு கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அத்துடன் கீழே விழுந்த சமீரை தனது ஷூ காலால் தாக்கி மிதித்துள்ளார். அதை தன் கையால் மறித்த சமீரின் கைகளை தனது ஷூ காலால் மிதித்து நசுக்கியுள்ளார். வழி தாங்க முடியாத சமீர் கூச்சலிட்டு கத்தியுள்ளார். ஆனால் விடாத காவல் உதவி ஆய்வாளர் தனது ஷூக்காலால் மிதித்து தாக்கியுள்ளார். சமீரின் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் நடக்கும் கொடுமையை பார்த்து போலீசாரை கடையின் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல் ஆய்வாளர் மகுடேஸ்வரி கடையின் பூட்டை திறந்து இளைஞரையும் போலீசாரையும் மீட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர் சமீர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சி தற்போது வெளியாகி வைரலாகி வருகின்றது. முகக்கவசம் அணியாததால் தான் தாக்கியதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டாலும் வெளியாகியுள்ள CCTV-யில் இளைஞர் முகக்கவசம் அணிந்திருப்பது தெளிவாக பதிவாகியுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பாக எந்த புகாரும் கொடுக்க வேண்டாம் என்றும் இனி இதுபோன்று நடக்காது என்றும் போலீசார் வணிகர்களிடமும் பாதிக்கப்பட்ட இளைஞரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக சென்றுள்ளதாக தெரிகின்றது. சமீர் தகாத வார்த்தை பேசியதால் தான் போலீசார் தாக்கியதாகவும் போலீசார் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னவாக இருந்தாலும் சாதாரண முகக்கவசம் அணியாத பிரச்சினைக்கு இளைஞர் ஷூ காலால் தாக்கப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.